மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் எழுச்சி மிகு 7ஆம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா. பழனியில தைப்பூச திருவிழா, மதுரையில கள்ளழக திருவிழா, திருப்பதியில் கள்ள உற்சவ திருவிழா, ஈரோட்டில் புத்தக திருவிழா. ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 9 வரை இடம் பாபுசி பூங்கா ஈரோடு. புதியதோர் உலக செய்வோம். எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு வர வேண்டும் என்றால் ஒருவேளை உணவை அவர்களுக்கு தர வேண்டும். இது ஆகாத திட்டம் என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் அந்த மனிதர் சொல்கிறார், எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு வர வேண்டும் என்றால், அதற்காக ஒருவேளை உணவை தர வேண்டும் என்றால், அந்த ஒருவேளை உணவை தருவதற்கு பணப்பற்றாக்குறை நிதிப்பற்றாக்குறை ஏற்படுமேயானால் நான் அதற்காக தெருத்தெருவாக துண்டேந்து பிச்சை எடுக்க தயார் என்று சொன்னவர்தான் பெருந்தலைவர் காமராஜர். நினைத்து பார்க்கிறோம், இந்தியாவின் இரண்டு பிரதமர்களை உருவாக்கி தமிழகத்தின் முதல்வராய் பொற்காலாட்சியை நிகழ்த்தி வாழ்க்கையின் கடைசி பொழுதில் அவர் சந்தித்தது என்ன? வெறும் 60 ரூபாய் ரொக்கப்பணம். அவர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது. அவர் குடியிருந்த வீட்டை வீட்டு உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் உடம்பை நெருப்பு எடுத்துக்கொண்டது. அவர் பெயரை மட்டும் வரலாறு பதிவு செய்து கொண்டது. அறிவுத்தேடலுக்காக ஒரு மனிதன் வட இந்தியாவிற்கு போகிறான். ஓலைச்சுவடிகளாக இருக்கக்கூடிய நம் ஞான மார்க்கத்தை தேடி போகிறான். ஓலைச்சுவடிகளாக இருக்கக்கூடிய ஞான புதையல்கள் நிறைய கிடைக்கிறது. அள்ளிக்கொண்டு கங்கையை கடக்கிறான் ஒரு படகின் வாயிலாக. படகு நிறைய ஓலைச்சுவடிகள் ஏற்றப்பட்டு விட்டது. பாரம் குறையவில்லை, தள்ளாடுகிறது படகு. படகோட்டி படிக்காத பாமரன் சொன்னான், அந்த கங்கை நீர் ரத்தம் உறைந்து போகிற குளிர் நீர், முதலைகள் வாழ்கிற நீர். படகோட்டி பாமரன் சொன்னான், ஐயா, நாம் அக்கறைக்கு பக்கமாக போக வேண்டுமென்றால், பத்திரமாக போக வேண்டுமென்றால், இந்த ஓலைச்சுவடிகளை கொஞ்சம் குறைத்து விடுங்கள், தண்ணீரில் தூக்கி போட்டு விடுங்கள். இல்லையென்றால் நாம் அக்கறைக்கு பத்திரமாய் போக முடியாது, பாரம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த துறவி எதுவுமே பேசவில்லை. விருட்டென்று எழுந்தார். முதலைகள் வாழ்கிற ரத்தம் உறைந்து போகிற குளிர் நீரில் குதித்து நீந்த தொடங்கினான். சத்தம் போட்டு சொன்னான், இந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் அக்கறையில் இருக்கிற மடத்துக்கு கொண்டு போய் பத்திரமாய் சேர்த்து விடு, முடிந்தால் நான் வந்து சேர்கிறேன் என்று சொன்னவன் கால்நடையாகவே இந்தியாவிற்கு ஞான மார்க்கத்தை தேடி வந்த பாகியான் என்ற சீன யாத்திரிகள். ஆவணப்படுத்தாத சமூகத்தில் ஆவணப்படுத்த எத்தனை பேர் புறப்பட்டிருக்கிறார்கள். பள்ளி மணி ஒலிக்கிறது, வகுப்பறை தொடங்குகிறது. மாணவர்கள் வரிசை வரிசையாய் வகுப்பறைக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த பள்ளிக்குள் ஒற்றைக்கண் உருவம் ஒன்று கோர வடிவமாய் வருகிறது. ஒற்றைக்கண் உருவமுடைய அந்த பெண்ணை பார்த்தவுடன் எல்லா மாணவர்களும் பயந்து ஓடுகிறார்கள். ஒரு மாணவன் அந்த உருவத்தை புரிந்து கொண்டு சொல்கிறான், தங்கள் வகுப்பில் படிக்கின்ற மணி என்ற மாணவனின் அம்மா என்று. டே, இது நம் மணியோட அம்மா என்று அந்த மாணவன் அந்த ஒற்றைக்கண் கோர உருவத்தை அடையாளம் காட்டுகிறான். அப்பொழுதுதான் மணி திரும்பி பார்க்கிறான். அது தன் தாய் என்று தெரிந்தவுடன் அவன் இதயம் ரணமாகிவிட்டது. நெருப்புக்குள் குளித்தது போல தவித்தான். அம்மாவை பார்வையால் சுட்டரிப்பதைப் போல பார்த்தான். வீட்டுக்கு வந்தவுடன் வெட்கம் தாங்காமல் வீட்டுக்கு வந்தவுடன் அம்மாவை பார்த்து கேட்டான், நீ எதற்கு பள்ளிக்கு வந்தேன்? அந்த தாய்தான் காய் கனிகளை விற்று தன் மகனை படிக்க வைக்கிறாள்.
ஆனால் அந்த அம்மாவிடம் மகன் மணி கேட்கிறான், நீ எதற்கு பள்ளிக்கு வந்தே? நீ உயிரோடு இருப்பதை விட சாவதே மேல். உன்னை பார்த்தால் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. என் மாணவர்கள் கேலி பேசுகிறார்கள். தாய் மௌனமாய் இருந்தாள். நள்ளிரவு நேரத்தில் இவனுக்கு தாகம் எடுத்தது. சமையலறைக்குள் போய் தண்ணீர் அருந்துகிறாள். அந்த ஒற்றை கண் உருவம் தன் ஒரு கண் வழியே அழுது கொண்டே இருக்கிறது. இவன் மனதுக்குள் ஒரு பாரம் இருந்தபோதும் தாயை திட்டியது சரிதான், இப்படி திட்டினால்தான் அவள் பொது இடத்திற்கு வரமாட்டாள் என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்கிறான். நாட்கள் உருண்டு ஓடுகிறது. உருண்டோடிய நாட்களில் இவன் உயரத்தில் ஏறுகிறான். பட்டம் பதவி வட இந்தியாவில் ஒரு சிறந்த பணிக்கு போய்விட்டான். ஒரு முறை சொந்த ஊருக்கு வருகிறான். தன் மனைவி மக்களோடு வருகிறான். ஒரு நண்பகல் வேளையில் அதே முதிய கோர உருவம் ஒற்றை கண் உருவம் உள்ளே வருகிறது. பார்த்த மாத்திரத்தில் இவனுக்கு அதிர்ச்சி. இவன் மகள் ஐயோ என்று அலறி விடுகிறாள். அந்த உருவத்தை பார்த்து இவன் மீண்டும் கேட்கிறான், நீ யார், எப்படி என் வீட்டிற்குள் வந்தே என்று கேட்டவுடன் அந்த அம்மையார் எதுவும் பேசவில்லை. நான் வீடு மாறி வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டார். இவன் பள்ளியிலிருந்து பழைய மாணவன் என்று இவனுக்கு அழைப்பு. அந்த அழைப்பில் தன் பெருமையை காட்டிக்கொள்ள போகிறான். விழாவில் நண்பர்களிடம் தன் பெருமையை காட்டிவிட்டு பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு என்று சொல்லக்கூடிய அந்த குடிசைக்குள் போகிறான். அந்த குடிசைக்குள் அந்த ஒற்றை கண் உருவம் தன் கடைசி நொடிகளை எண்ணிக்கொண்டு கள்ளாய் படுத்து கிடக்கிறது. அந்த நேரத்திலும் கையில் ஒரு கடிதம், தன் மகனுக்காக வரையப்பட்ட கடைசி கடிதம். மகனே மணி, என் கண்ணின் மணியே மணி, நான் நீண்ட நாள் வாழ்ந்து விட்டேன். இனி நான் நீண்ட நாள் வாழ்வதற்கு விரும்பவில்லை. விரைவாகவே விடைபெற ஆசைப்படுகிறேன். நீ பள்ளி விழாவிற்கு வருவதாக நான் கேள்விப்பட்டேன். பள்ளிக்கு வந்து உன்னை ஒருபோதும் நான் அவமானப்படுத்த மாட்டேன். இனி எப்போதும் உன்னை சந்தித்து நான் அவமானப்படுத்த மாட்டேன். கடைசியாக நீ என்னை சந்திக்க வருவாயா? இப்படி கேட்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கிறதா? இல்லை. ஆனால் மகனே மணி, நான் போவதற்குள் ஒரு உண்மையை உனக்கு சொல்ல வேண்டும். நீ என்னை வெறுத்தாலும், நீ என்னை விரும்பவில்லை என்றாலும், மணியே, என் கண்ணின் மணியே, நான் உன்னோடு தானடா வாழ்கிறேன். எப்போதும் உன்னோடு தான் இருப்பேன். எப்படி என்றால், நீ பிறந்த சில நாட்களில் ஒரு விபத்தில் நீ உன் ஒரு கண்ணை இழந்து விட்டாய். நீ பிறந்த சில நாட்களில் உன் விபத்தில் ஒரு கண்ணை இழந்து விட்டாய். நான் மருத்துவர்களிடம் மன்றாடினேன், முழந்தாலிட்டு மன்றாடினேன். ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் சொன்னதைப் போல, தன் மகனின் கல்விக்காக தாய் மன்றாடியதைப் போல மருத்துவர் கால்களில் அந்த தாய் விழுந்து மன்றாடுகிறாள். என் மகன் ஒற்றை கண்ணோடு உலகத்தில் இருக்க முடியாது. என் மகனுக்காக என்னுடைய ஒரு கண்ணை எடுத்து பொருத்தி அவனை இரு கண்ணோடு வாழ வையுங்கள் என்று மன்றாடினேன். மகனே மணியே, என் கண்ணின் மணியே, உன் கண்மணி வழியே எப்பொழுதும் இந்த அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். விடைபெறும் அம்மா. இதுதான் இன்றைக்கு தாய்மைக்கு கிடைக்கிற பரிசு. ஒரு மலரை இரண்டு பறவைகள் மொய்க்கின்றன. தேனியும் தான், வெட்டுக்கிளியும் தான். ஆனால் வெட்டுக்கிளி தேனியை பார்த்து கேட்கிறது, நம் இரண்டு பேருக்கும் இந்த மலர்தான் உணவு. இந்த மலர் இல்லை என்றால் நமக்கு மரணம்தான். தேனி சொன்னது, வெட்டுக்கிளியே உன் பேச்சை நிறுத்து. நீ மலரை அழித்து வாழ்க்கை நடத்துகிறாய். நானோ இந்த மகரத்தை உண்டு இதற்கு மேலும் நன்மையை செய்கிறேன். மகரந்த சேர்க்கை மூலமாக நான் வாழ வைத்து வாழ்கிறேன், நீ அழிக்க வைத்து வாழ்கிறாய் என்றது. அந்த குரட்டி என்ற கிராமம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு குடிசைகள் தீப்பிடித்த போது மந்திரவாதிகளை நோக்கி ஓடினார்கள். மகா சன்னிதானம் அந்த கிராமத்திற்கு சென்று, நான் உங்களுக்கு மந்திரவாதிகளை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, காரைக்குடியின் மையமின் வேதியியல் ஆய்வகத்து விஞ்ஞானிகளை அழைத்து, இந்த கிராமத்தில் குடிசைகள் தீப்பிடிப்பதன் ரகசியத்தை கண்டறிந்து சொல்லுங்கள் என்றார்கள். விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்து, அது ஒரு நச்சு வேதிப்பொருள், குடிசைக்கு கீழே மறைத்து வைக்கப்படுகிறது. இரவில் காலையில் கதிரொளி பட்டவுடன் அது தீப்பிடிக்கிறது, குடிசையும் சேர்ந்து எரிகிறது. இந்த உண்மையை சொல்லிவிட்டு விடைபெற்று விட்டால் அது வெறும் அறிவின் ஆய்வின் முடிவு. ஆனால் அது அறிவின் ஒளியின் முடிவாக எப்படி மாற்றுவது? அதைத்தான் மகா சன்னிதானம் செய்தார்கள். உங்கள் வேலை முடியவில்லை என்றார்கள். விஞ்ஞானிகள் விழித்தார்கள். ஆய்வகத்தின் மூலமாக உண்மையை கண்டறிந்து சொல்லிவிட்டோமே, பிறகு இன்னும் என்ன வேலை பாக்கி என்று கேட்டார்கள். மகா சன்னிதானம் சொன்னார்கள்,
குடிசையின் மேற்கூரைகள் எரிந்ததை கண்டறிந்து சொல்லிவிட்டீர்கள். குடிசையின் மேற்கூரைகள் எரிந்ததை கண்டறிந்து சொல்லிவிட்டீர்கள். குடிசைகளுக்கு உள்ளே இருக்கிற அடுப்புகள் ஏன் எரியவில்லை என்று கண்டறிந்து சொல்லுங்கள். வார் எகெயின்ஸ்ட் பாவர்டி, வறுமை எதிர்த்த ஒரு போர் தொடங்கியது. அந்த போர் தான் 30 ஆண்டுகளில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் குன்றக்குடி என்ற குக்கிராமத்தை பற்றி திருமதி இந்திரா காந்தி அம்மையார் பேசக்கூடிய நிலைக்கு உருவாக்கியது. இதுதான் அறிவின் ஒளி காட்டுகிற வழி. அண்மையில் நம்மை சந்தித்த சிங்கப்பூர் இளைஞர் சொன்னார், உங்கள் இளைஞர்கள் எங்கள் நாட்டை நோக்கியே பறந்து வருகிறார்களே, ஏன் எங்கள் சிங்கப்பூரில் அப்படி என்ன இருக்கிறது? குடிக்கின்ற தண்ணீருக்கும் சில ரொட்டி துண்டுகளுக்கும் தேநீருக்கும் நாங்கள் 6 நாடுகளை நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தேநீரும் ரொட்டி துண்டுகளும் வேண்டுமென்றால் 6 நாடுகளின் முயற்சியால் தான் நடைபெறும். சிங்கப்பூரில் குடிக்க தண்ணீர் இல்லை, குடிப்பது சுற்றிலும் கடல் நீர் தான் இருக்கிறது. குடிக்கின்ற தண்ணீர் மலேசியாவிலிருந்து தான் வருகிறது, பால் டென்மார்க்கிலிருந்து வருகிறது, சர்க்கரை பிஜித்தீவிலிருந்து வருகிறது, தேயிலை இலங்கையிலிருந்து வருகிறது, ரொட்டி துண்டுகள் தாய்லாந்திலிருந்து வருகிறது, இவையெல்லாம் வைக்கப்படுகிற பீங்கான் பாத்திரங்கள் சீனாவில் இருந்து வருகிறது. ஒரு கோப்பை தேநீரையும் ரொட்டி துண்டுகளையும் தயாரிக்க நாங்கள் 6 நாடுகளை நம்பியிருக்கிறோம். நீங்கள் மட்டும் உங்கள் நாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் என்று பாடுகிறீர்கள், ஆனால் பறந்து பறந்து எங்களை நோக்கியே வருகிறீர்களே என்று அவர் கேட்ட கேள்வி நம் இதயத்தை சுண்டியது. தெருவில் ஒரு நாய் சுற்றி வருகிறது. அந்த தெருநாய் வீட்டு நிழலில் சௌகரியமாய் இருந்த அந்த நாயை பார்த்து பொறாமைப்பட்டது. வீட்டு நாயிடம் தெருநாய் அழைப்பு விடுகிறது, நீ ஏன் கம்பிக்குள் சிறையில் இருக்கிறாய், வெளியே வா, என்னை போல் வீதியில் சுற்றலாம், தினந்தோறும் தினந்தோறும் விதவிதமான உணவு கிடைக்கும், சைவமும் உண்டு அசைவமும் உண்டு. உன் முதலாளி என்ன தரப்போகிறான், கஞ்சப்பயல் 1 பாக்கெட் ரொட்டி துண்டு 1 நாளைக்கு தருவான், எதற்கு இரும்பு கம்பிக்குள் சிறை இருக்கிறாய். தெருநாய் வீட்டு நாய்க்கு விடுகிற அழைப்பு. வீட்டு நாய் சொன்னது, உன்னை போல எனக்கும் ஊரை சுற்ற ஆசை, விதவிதமான உணவுகளை தின்ன ஆசை, குப்பை மேட்டில் விழுந்து புரள ஆசை, ஆனால் இப்பொழுது அதைவிட ஒரு முக்கிய ஆசை இருக்கிறது. என்ன ஆசை? எங்கள் முதலாளிக்கு ஒரு பெண் இருக்கிறாள், அந்த பெண்ணுக்காக எங்கள் முதலாளி திருமணத்திற்கு ஜாதகம் பார்த்தார், அந்த பெண்ணிற்கு 7வது வீட்டில் ராகு இருக்கிறான் என்பதால் திருமணம் நடக்கவில்லை,